வணக்கம். வெள்ளி திரையின் தலைப்புச் செய்திகள். அரவிந்த் சாமி படத்திலிருந்து கௌதம் மேனன் விலகல். இந்தியன் இரண்டாம் பாகத்திற்கு தயாராகும் கமல்ஹாசன். அஜித் படத்தை இயக்க ஆசைப்படும் பாண்டிராஜ். இனி விரிவான செய்திகள். துருவங்கள் 16 படத்திற்கு பிறகு கார்த்திக் நரேன் இயக்கத்தில் உருவாகியுள்ள படம் நரகாசுரன். அரவிந்த் சாமி, சந்தீப் கிஷன், ஸ்ரேயா, ஆத்மிகா, இந்திரஜித் உட்பட பலர் நடித்துள்ள இந்த படத்தை கௌதம் மேனன் தயாரித்தார். இந்த படத்துக்கு ஃபைனான்ஸ் சிக்கல் எழுந்ததை தொடர்ந்து தயாரிப்பாளர் கௌதம் மேனன், இயக்குனர் கார்த்திக் நரேன் ஆகிய இருவருக்கும் இடையே கருத்து மோதல் ஏற்பட்டது. இதனால் படத்துக்கு டப்பிங் பணிகள் முடிவடையாமல் இருந்தது. தற்போது படத்தை முடித்து தணிக்கை செய்து படத்திற்கு US சான்றிதழ் பெற்றிருக்கிறார் கார்த்திக் நரேன். இந்த தகவலை தெரிவித்திருக்கும் இயக்குனர் கார்த்திக் நரேன் அந்த படம் ஒரு விளம்பரத்தையும் வெளியிட்டுள்ளார். அதில் தயாரிப்பாளர் கௌதம் மேனனின் பெயர் இடம்பெறவில்லை. அவராக விலகினாரா அல்லது விலக்கப்பட்டாரா என்ற விவரங்கள் தெரியவில்லை. கமல் நடித்துள்ள விஸ்வரூபம் 2 பாகம் அடுத்த மாதம் 10 திரைக்கு வருகிறது. அதன் பிறகு இந்தியன் 2 பாகம் படவேளைகள் தொடங்க இருக்கின்றன. அதன் படப்பிடிப்பை அடுத்த மாதம் தொடங்க ஏற்பாடுகள் நடப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியன் 2 பாகத்தின் படப்பிடிப்பு சென்னை, ஹைதராபாத் உள்பட பல முக்கிய நகரங்களிலும் வெளிநாடுகளிலும் நடத்த இருக்கிறார் இயக்குனர் சங்கர். முதல் பாகத்தில் இடம்பெற்ற இந்தியன் தாத்தா கதாபாத்திரம் 2 பாகத்திலும் இடம்பெறுகிறதாம். முழுமையான அரசியல் படமாக இந்த படம் உருவாக இருக்கிறது என்று தெரிவித்திருக்கும் கமல்ஹாசன் இந்த படத்திலும் இரு வேடங்களில் நடிக்க உள்ளார். கதாநாயகியாக நயன்தாரா நடிப்பார் என்று தெரிகிறது. கே பாக்கியராஜ் நடத்தும் பாக்கியா இதழின் அலுவலகத்தில் தான் ஆபீஸ் பாயாக வேலை செய்து வந்ததாகவும், அந்த அலுவலகத்திற்கு அஜித் தன் நண்பர்களுடன் அடிக்கடி வருவார் என்றும், நண்பர்களுடன் மொட்டை மாடியில் மணிக்கணக்காக பேசிக் கொண்டிருப்பார் என்றும் இயக்குனர் பாண்டிராஜ் தெரிவித்துள்ளார். அதெல்லாம் அஜித்துக்கு ஞாபகம் இருக்க வாய்ப்பில்லை. இருப்பினும் தற்போது நான் அஜித் நடிப்பில் ஒரு படம் இயக்க ஆசைப்படுகிறேன் என்று கூறியுள்ள பாண்டிராஜ், உங்களுக்கு அந்த ஆசை இருக்கா? இருந்தால் என்னை கூப்பிடுங்கள் என்று ஒரு பேட்டியின் மூலம் அஜித்துக்கு வேண்டுகோள் வைத்துள்ளார். அவருடைய வேண்டுகோளுக்கு அஜித் என்ன பதில் கூறப்போகிறார் என்பது இனிமேல் தான் தெரிய வரும். வெட்க சுபாவம் உடைய நடிகர் விமல் காதல் காட்சிகளில் அதிக நெருக்கம் காட்டி நடிக்க மாட்டார். இது அவருக்கு மைனஸாக இருந்த நிலையில் இப்போது நடித்து வரும் இவனுக்கு எங்கோ மச்சம் இருக்கு படத்தில் அந்த வெட்கத்திற்கு விமல் விடை கொடுத்து விட்டாராம். முழுக்க முழுக்க பொழுதுபோக்கு படமாக உருவாகியுள்ள இந்த படத்தில் கதாநாயகி ஆஷ்னா சவேரியுடன் காதல் காட்சிகளில் முத்தம் கொடுத்து நடிக்க வேண்டிய வாய்ப்புகள் நிறைய இருந்தது. அந்த காட்சிகளில் நடிக்க முதலில் யோசித்த விமல் பிறகு கதாபாத்திரத்தின் தன்மையை அறிந்து கதாநாயகி ஆஷ்னா சவேரியுடன் நெருக்கமாக நடித்தார் என்கிறார் இயக்குனர் AR முகேஷ். AR முருகதாஸ் இயக்கி வரும் சர்க்கார் படத்தின் முதல் தோற்றத்தில் கதாநாயகனான விஜய் புகைப்பிடிப்பது போன்ற தோற்றத்தில் இருந்தார். இதற்கு பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி உள்பட பலர் கண்டனம் தெரிவித்திருந்தனர். விஜய்க்கு ஆதரவாக டி ராஜேந்தர், சிம்பு இருவரும் கருத்து தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் ஜூங்கா பட விளம்பர நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட விஜய் சேதுபதி விஜய்க்கு ஆதரவாக கருத்து தெரிவித்துள்ளார். சிகரெட் பிடிப்பது தொடர்பாக நடிகர்களை ஏன் வம்பு கிழிக்கிறீர்கள் என்றும், அதற்கு பதிலாக சிகரெட் கம்பெனிக்கு எதிராக குரல் கொடுங்கள் என்றும் கூறியிருக்கிறார் விஜய் சேதுபதி. சிகரெட் கம்பெனியை மூடாமல் சிகரெட்டுக்கு எதிராக வாசகங்கள் மட்டும் திரையில் வைப்பதில் எந்தவித நன்மையும் இல்லை என்று சமூக ஆர்வலர்கள் பலர் கூறிய கருத்தையே விஜய் சேதுபதியும் வழிமொழிந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. தனது உதவியாளர் முகில் இயக்கும் படத்தில் காவல்துறை உதவி ஆணையராக நடிக்கிறார் பிரபுதேவா. நேமிசன் ஜபக் தயாரிக்கும் இந்த படத்திற்கு பொன் மாணிக்கவேல் என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு DIG பொன் மாணிக்கவேலின் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை அடிப்படையாக வைத்து இந்த படம் உருவாவதாக கூறப்படுகிறது. இந்த படத்தில் பிரபுதேவா ஜோடியாக நிவேதா பெத்துராஜ் நடிக்க, இவர்களுடன் இயக்குனர் மகேந்திரன், பேராசிரியர் கு ஞானசம்பந்தம் உட்பட பலர் நடிக்கின்றனர். போலீஸ் படம் என்பதால் ஆக்ஷனுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து இந்த படம் உருவாகிறதாம். ஏராளமான இயக்குனர்களை தமிழ் திரையுலகிற்கு தந்த சூப்பர் குட் ஃபில்ம்ஸ் RP சௌத்ரியின் மகனான ஜீவா இதுவரை 35 மேற்பட்ட படங்களில் நடித்திருக்கிறார்.
தற்போது 3 படங்களில் நடித்துக் கொண்டிருக்கும் அவர் விரைவில் நடிப்பிலிருந்து விலக முடிவு செய்திருக்கிறாராம். இப்பவே இளம் நாயகிகளுடன் காதல் காட்சிகளில் டூயட் பாடுவதை ரசிகர்கள் ஏற்கவில்லை. சமூக வலைதளங்களில் கேலியும் கிண்டலும் செய்கிறார்கள். இன்னும் சில ஆண்டுகள் கழித்து 40 வயதை தொட்ட பின்னும் அது போன்ற டூயட் காட்சிகளில் நடித்துக் கொண்டிருந்தால் ரசிகர்கள் கல்லெடுத்துத்தான் அடிப்பார்கள். அந்த நிலை வருவதற்குள் நாமாகவே ஒதுங்கிக் கொள்ள வேண்டும். அதனால் 6-7 ஆண்டுகளில் நடிப்புக்கு ஓய்வு அறிவிப்பது நடக்கும் என்று தெரிவித்திருக்கும் ஜீவா, கிரிக்கெட் வீரர்கள் தாங்களாகவே விளையாட்டிற்கு ஓய்வு அறிவித்து விடுவார்கள், அந்த பாணியில் நடிகர்களும் நடந்து கொள்ள வேண்டும் என்கிறார். கதாநாயகன் படத்தை தொடர்ந்து சிலுக்குவார்பட்டி சிங்கம், ராட்சசன், ஜெகஜால கில்லாடி, காடன் ஆகிய படங்களில் நடித்துள்ள விஷ்ணு விஷால் தற்போது புதுமுக இயக்குனர் வெங்கடேஷன் இயக்கத்தில் ஒரு படத்தில் நடித்து வருகிறார். இந்த நிலையில் தனுஷ் தயாரிப்பில் உருவாக உள்ள ஒரு படத்தில் நடிக்க ஒப்பந்தமாகியுள்ளார் விஷ்ணு விஷால். இந்த படத்தை பற்றிய முழு விவரங்களை தனுஷ் விரைவில் அறிவிக்க இருக்கிறார். வடசென்னை, மாரி 2 பாகம் ஆகிய படங்களை தயாரித்து வரும் தனுஷ் மலையாளத்தில் டோவினோ தாமஸ் நடிப்பில் ஒரு படத்தையும், புதுமுக நடிகர் தீனா நடிப்பில் அஜித் ஃப்ரம் அருப்புக்கோட்டை என்கிற படத்தையும் இப்போது தயாரித்து வருகிறார். கங்கனா ரணாவத் இந்தியில் நடித்த குயின் படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் ஆகிய 4 மொழிகளிலும் தயாராகிறது. அதில் மலையாள பதிப்பில் நான் நடித்திருக்கிறேன் என்று தெரிவித்திருக்கும் மஞ்சுமா மோகன் அந்த படத்திற்கு ஜாம் ஜாம் என்று பெயரிடப்பட்டிருப்பதாகவும் கூறியிருக்கிறார். குயின் படத்துக்காக கங்கனா ரணாவத் தேசிய விருது பெற்றார். அதனால் அவரது கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்கும் போது அவரது நடிப்புடன் எனது நடிப்பை நிச்சயம் ஒப்பிடுவார்கள். ஆனால் நான் எனது பாணியில் தான் படத்தில் நடித்திருக்கிறேன். பணம் கொடுத்து டிக்கெட் வாங்கி படம் பார்க்கும் ரசிகர்களுக்கு என்னை விமர்சிக்க உரிமை உண்டு. அதை தவறாக எண்ண முடியாது என்று தெரிவித்திருக்கிறார் மஞ்சுமா மோகன். நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும் படத்திற்கு பிறகு பாலாஜி, தரணிதரன், விஜய் சேதுபதி மீண்டும் இணைந்திருக்கும் படம் சீத காதி. இந்த படத்தில் 80 வயதான நாடக கலைஞனாக நடித்திருக்கிறார் விஜய் சேதுபதி. சீத காதி கதை சிவாஜி கணேசன் சார் அல்லது கமல்ஹாசன் சார் போன்ற பெரிய நடிகர்களுக்கு பொருத்தமான ஒரு கதை. ஆரம்பத்தில் பாலாஜி தரணிதரன் இந்த கதையில் நடிக்க தமிழ் சினிமாவில் சில பெரிய நடிகர்களை நினைத்திருந்தார். ஆனால் அவர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை. அதனால் நடிக்க வைத்துள்ளார். இந்த படத்திற்கு செய்ய வேண்டியதை சரியாக செய்துள்ளேன் என்று நம்புகிறேன். இந்த படம் ஒரு ஆத்மார்த்தமான படம். கலைக்கு முடிவே இல்லை, சாகா வரம் பெற்றது என்ற செய்தியை சொல்லும். என் 25th படமாக இந்த அற்புதமான படம் அமைந்திருப்பதை நான் பெருமையாக கருதுகிறேன் என்கிறார் விஜய் சேதுபதி. அடுத்து வருவது இயக்குனரும் நடிகருமான சித்ரா லட்சுமணன் அவர்கள் வழங்கும் அந்த நாள் ஞாபகம். ஆயிரத்தி 1968 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 26 தேதியன்று எம்.ஆர். ராதாவின் மகளான ரஷ்யா என்கின்ற ராணிக்கும் டாக்டர் சீனிவாசன் என்பவருக்கும் திருமணம் நடைபெற்றது. முதலிலே அந்த திருமணத்திற்கு பெருந்தலைவர் காமராஜர் தான் தலைமை தாங்குவதாக இருந்தது. காமராஜர் சொல்லித்தான் எம்.ஆர். ராதா எம்.ஜி.ஆரை சுட்டார் என்ற வதந்தி அந்த சம்பவம் நடந்து ஓராண்டு ஆன அந்த நிலையிலும் புகைந்து கொண்டிருந்ததால் அவருடைய தலைமை வேண்டாம் என்று ராதா கூறிவிட்டார். தந்தை பெரியார் தலைமை தாங்கி நடத்தி வைத்த அந்த திருமணத்திலே காமராஜர் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார். திரையுலக பிரமுகர்கள் பலரும் இனம் புரியாத அச்சத்தின் காரணமாக அந்த திருமணத்திலே கலந்து கொள்வதை தவிர்த்தனர். அதிலே மிகவும் முக்கியமானவர் எம்.ஆர். ராதனுடைய நாடக குழுவிலேயே வளர்ந்த சிவாஜி கணேசன். அந்த திருமணத்திலே கலந்து கொண்ட ஒரே நட்சத்திர தம்பதியினர் ஜெமினேசனும் சாவித்திரி மட்டுமே. இதற்கிடையிலே தந்தை பெரியாரை சந்தித்த எம்.ஆர். ராதனுடைய மனைவி தனலட்சுமி அம்மாள் எப்படியாவது தனது கணவருடைய தண்டனை காலத்தை குறைக்கும்படி அவரிடம் வேண்டிக் கொண்டார். தம்பி அண்ணாத்துறை வெளிநாடு போயிருக்கு, அவர் வந்ததும் அவற்றை பேசி நிச்சயமாக ஏற்பாடு செய்கிறேன் என்று அந்த அம்மாளுக்கு நம்பிக்கை ஊட்டினார் தந்தை பெரியார். ராதாவின் வழக்கு மறு விசாரணைக்காக உச்சநீதிமன்றத்துக்கு சென்றபோது அவரது தண்டனை காலம் குறைக்கப்பட்டது. அதன் பின்னர் நன்னடத்தை காரணமாக தண்டனை காலம் முடிவதற்கு முன்னாலேயே அவர் விடுதலை செய்யப்பட்டார். விடுதலை கிடைத்திருக்கின்ற செய்தியை எம்.ஆர். ராதாவிடம் சொல்வதற்காக சிறை அதிகாரிகள் சென்றபோது தோளிலே துண்டுடனும் கையிலே வாளியுடனும் குளிப்பதற்கு தயாராக கொண்டிருந்தார் அவர். இன்றைக்கி உங்களுக்கு விடுதலை, கிளம்புங்க என்று சிறை அதிகாரிகள் சொன்னதும் வெளியே தானே போகிறேன், என்ன அவசரம், குளிச்சுட்டு போகிறேன் விடுங்க என்றபடி சர்வசாதாரணமாக குளிப்பதற்கு சென்றார் அவர். 1971 ஆண்டு மே மாதம் அவர் விடுதலையாகி வீடு திரும்பிய போது அவர் வீடு கல்யாண வீடு போல காட்சியளித்தது. அவரை பார்ப்பதற்காக தொடர்ந்து ஆட்கள் வந்த வண்ணம் இருந்தார்கள்.
அந்த கூட்டத்தை பார்த்துவிட்டு, என்ன பார்க்கறதுக்கா இவ்வளோ கூட்டம், நான் என்ன மூதறிஞர் ராஜாஜியைப் போலவோ, பெருந்தலைவர் காமராஜரைப் போலவோ, தந்தை பெரியாரைப் போலவோ அறிவாளியா என்ன? சாதாரண நடிகன்தானே, என்னை பார்ப்பதற்கு ஏன் இவ்வளவு கூட்டம் என்று ஆச்சரியப்பட்டார் எம் ஆர் ராதா. அப்போது தினமணி கதிர் பத்திரிகை எம் ஆர் ராதாவை பேட்டி காண சென்றிருந்த எழுத்தாளர் விந்தன், சிறை வாழ்க்கை எப்படி இருந்தது என்று அவரிடம் கேட்டபோது, நல்லா இருந்தது, ரோஷம் உள்ளவனும் மானம் உள்ளவனும் ஜெயிலில் தான் இருக்கான், அங்கே வேலை கிடைக்குது, இட்லி கிடைக்குது, சாம்பார் கிடைக்குது, சாப்பாடு கிடைக்குது, எல்லாம் கிடைக்குது. அந்நியர்கள் இந்த நாட்டை ஆண்ட காலத்தில் வேணா அது மாதிரி கொடுமைகள் இருந்திருக்கலாம், ஆனால் இப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ இருக்கிற அதிகாரிகளும் நம்மவங்களாக போயிட்டாங்க. அதனால் நல்லமை யார் கெட்டமை யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க நடந்துக்கிறாங்க என்று பதிலளித்தார் எம் ஆர் ராதா. அடுத்தபடியாக, சிறைச்சாலையிலே உங்களை நல்லவன் என்று நினைத்தார்களா இல்லை கெட்டவன் என்று நினைத்தார்களா என்ற விந்தனின் கேள்விக்கு, நல்லவன் என்றே நினைத்தார்கள் என்று பதிலளித்த எம் ஆர் ராதா, சிறைச்சாலையிலே தனது பொழுதுபோக்கு என்ன என்பதை பற்றி விந்தனிடம் விரிவாக பகிர்ந்து கொண்டார். டென்னிஸ் ஆடினேன், அது போக மிச்ச நேரத்தில் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டேன். இங்கிலீஷை கற்றுக்கிட்டதுக்கு பிறகுதான் தமிழில் வர சமூக கதைகளில் பாதிக்கு மேலே இங்கிலீஷ்லேருந்து திருடப்படுதுன்ற உண்மையே எனக்கு தெரிஞ்சது. இது போக மிச்சம் இருந்த நேரத்தில் பிரெஞ்சையும் கற்றுக்கிட்டேன். எனக்கு பிரெஞ்சு கற்றுக் கொடுத்த வாத்தியார்கிட்ட தமிழில் உள்ள கெட்ட வார்த்தைகளை எல்லாம் சொல்லி, இது மாதிரி வார்த்தைகள் பிரெஞ்சில் இருக்கான்னு அவர்கிட்ட கேட்டேன். அது மாதிரி வார்த்தைகள் எதுவும் பிரெஞ்சில் இல்லைன்னு அவர் சொன்ன உடனே, அப்படிப்பட்ட பிரெஞ்சை நாம் எது கற்றுக்கணும் என்று சொல்லி அதை விட்டு விட்டேன். திட்டத்தில் கூட தமிழை மிஞ்ச இன்னொரு மொழி இல்லை என்னும் போது அந்த மொழியை கற்றுக்கிட்டு என்ன பயன் என்று விந்தனை பார்த்து கேட்ட எம் ஆர் ராதா, துப்பாக்கியால் எம்ஜிஆரை சுடுகின்ற அளவுக்கு அவர் மீது தனக்கு ஏன் விரோதம் வந்தது என்பதை பற்றி விந்தனிடம் விரிவாக பகிர்ந்து கொண்டார். அவர் அப்படி சொன்ன விஷயங்கள் என்ன என்பதை பற்றி திங்கக்கிழமை தெரியல பார்ப்போம். அடுத்து வருவது ஒரு வரி செய்திகள். என்டிஆரின் வாழ்க்கை வரலாறு படத்தில் ஸ்ரீதேவியின் கதாபாத்திரத்தில் நடிக்கிறாராம் பிரகுல் பிரீத்தி சிங். சிவகார்த்திகேயன் தயாரிப்பில் அருண்ராஜா காமராஜ் இயக்கி வந்த கனா படத்தின் படப்பிடிப்பு முடிவடைந்து விட்டதாம். மரகத நாணயம் சரவண் இயக்கத்தில் ஒரு படத்தில் நடிக்க இருக்கிறார் அதர்வா. கோலமாவு கோகிலா படத்திற்காக விளம்பர பாடல் ஒன்றை உருவாக்கி இருக்கிறார் இசையமைப்பாளர் அனிருத். விஜய் சேதுபதியுடன் ஒரு படத்திலாவது நடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் காலா படத்தில் நடித்த அஞ்சலி. கமல்ஹாசனின் சிஷ்யரான அம்ஜத் மீரான் ஹாலிவுட் படம் ஒன்றை இயக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறாராம். தமிழில் இரண்டு படங்களில் மட்டுமே நடித்து வருகிறாராம் நடிகை அமலாபால். ராம் பிரகாஷ் ராயப்பா இயக்கத்தில் சுசீந்திரன் நடித்து வரும் சுட்டுப்பிடிக்க உத்தரவு படத்தின் படப்பிடிப்பு முடிவடைந்து விட்டதாம். ஹைதராபாத்தில் ஒரு பங்களா வாங்க முயற்சி செய்து வருகிறார் நடிகை கேத்ரின் தெரசா. பைரவா படத்தில் கல்லூரி மாணவியாக நடித்த அபர்ணா வினோத் பரத் ஜோடியாக ஒரு படத்தில் நடித்து வருகிறார். அடுத்து வருவது ரகசியம். ரகசியம் பரம ரகசியம். நடிக்க வந்து இத்தனை வருஷம் ஆகியும் என்னோட நடிப்பு திறமைய வெளிப்படுத்துற மாதிரி ஒரு படம் கூட அமையவே இல்லைன்னு வருத்தப்படுறாராம் அந்த மோனிஷா நடிகை. மறுபடியும் உங்க படத்துல நடிக்க ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு காம்பேர் ஹீரோ கிட்ட கெஞ்ச ஆரம்பிச்சிருக்காராம் அந்த ரிப்பன் நடிகை. தொடர் தோல்விகள் வேதனையை கொடுத்ததுனால வெற்றி நடிகர்களுடன் கொஞ்ச நாள் கூட்டணி அமைக்கலாங்கிற முடிவுல பயணிக்கிறாரா அந்த பிக்கப் நடிகர். இத்துடன் ராஷ்டிரியவியின் வெள்ளித்திரை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. திங்கள் முதல் சனிக்கிழமை வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு வெள்ளித்திரை நிகழ்ச்சியை காண தவறாதீர்கள். நன்றி, வணக்கம்.